ஐடி ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 24 கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. என் ஃப்ரெண்டே ஒருத்தருக்கான் மாநிலத்தில் வந்து இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண டைமில் வந்து அமெரிக்கிலேருந்து வந்தான். அப்புறமா தான் அவன் இங்கே பேசுகிறது மாதிரி அங்கே வாய்ப்பு இல்லாமல் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கும்போது இங்கே வந்து ஒரு மாறி ஆகிட்டாங்க. அப்போ அவனுக்கு அந்த ட்ரிங்க் வந்து தேவைப்படுது, ஆல்கஹால் தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி நிறையவே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர். அவங்க ஏதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த உள்ளவங்களுடைய முதல்ல ஆளுமையா, அதாவது பண்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனத்தில் ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது இப்படி இப்படி டச் பண்ணால் ரிசல்ட் வரணும், இப்படி சொன்னால் ரிசல்ட் வரணும், ஆனால் இது மெஷினுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ ஒரு 10 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் இதோடு பழகிட்டிங்கன்னா, சார் அதை எடுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துடணும், எடுக்கலைன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க இவங்க பழகினா முன்னாடி இவங்க என்னென்னா செயல் அதோடய ரிசல்ட் உடனே பார்ப்பாங்க ஒன்று. அதுக்கடுத்து வந்து அவங்க அதிகமாக இன்ட்ராக்ஷன் பண்ணுறது செயல் ஈடுபாடு கொள்வது இல்லைன்னா மெஷின்கிட்ட, மனிதனுடைய செயல் ஈடுபாடு தெரியாது அவங்களுக்கு, சரிங்களா? அப்போ மனிதனுக்கும் மெஷினுக்குள்ள வித்தியாசம் வந்து அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அதாவது இதுவே நாங்கள் என்ன சொல்லணும்னா, ஹை காக்னேட்டிவ், அதாவது அதிக வந்து அறிவு சார்ந்த விழிப்புணர்வு மட்டும்தான் துறையை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன 1+1 2 அவ்வளோதான், இது தெரியாது, இது தான் வறுமை தவிர. அதேமாரி மற்ற உண்மைகளை எடுத்துக்கிறதுக்கும் தயங்குவாங்க. அப்போ அதனால தான் நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடி ஐடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளவங்களுக்கு ப்ரீமேரிட்டியல் தெரப்பின்னு சொல்லி ஒரு 3 மந்த் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த 3 மந்த் கோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இவருடைய உளவியல் சார்ந்த இவருடைய மன தொகுப்பினுடைய பண்பு என்ன, இவருக்கு எதுலாம் பிடிக்கும், ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பேசணும், நீங்கள் பேசல எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அனாலிஸ் பண்ணி, இவர் 3 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணி, எப்படி வந்து இதை இன்னும் சொல்ல போனோம்னா, ஒரு கார் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவை, அதேமாதிரி இவங்க மனிதனை கூட பழகிற ஒரு ட்ரைனிங் தேவை. ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படையில் நீங்கள் பேசலாம், நீங்கள் ஆரம்பத்தில் வந்து படிக்கிறப்ப ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கும் இவர் வந்து பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா, தட் இஸ் ஐ டோன்ட் நோ, இப்படி தான் பேசுவாங்க. அந்த இன்ட்ராக்ஷனே வந்து அவங்களுக்கு வந்து வர்றதில்லை. அதாவது என்னென்னா, எது எப்படி பேசுதுங்கிற உணர்வே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேதுங்கிறத தெரிஞ்சுக்கிற விரும்புறது கிடையாது ஒன்று. அப்புறம் நாங்கள் பார்க்குறது என்னென்னா, அவங்க ஒய்ஃபே என்ன எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, 8 o'clock நான் போகணும்னா போகணும், அவ்வளோதான். நான் பெங்களூர்லேருந்து ஒரு கேஸ் பார்த்தேன், 8 வருஷமாக ஒரே ரூமில் இருக்காங்க, 8 வருஷமாக பேசிக்கிட்டதே இல்லை, ஆனால் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, இது என்ன வாழ்க்கை? அதேமாதிரி அவங்கக்கிட்ட ஒரு கேரக்டர் என்னென்னா, ஒரு 500 ருபீஸ் அதிகமாக இன்னொரு கம்பெனியில் கிடைக்குன்னு அங்கே லான்ச் வர தான் பார்க்குறாங்க. பணம் 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 போயிட்டு கடைசியில் ஒன்றுமில்லாமல் போயிடுது. அதனால் மனிதத்தன்மை வந்து அவங்ககிட்ட குறைஞ்சி தான் செயல்படுது. இதை தாண்டி ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறதுல வந்து அதிகப்படியான இது மக்களுக்கு செய்கிறாங்க, இவர்களெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், இவர்களுக்கு நல்ல விஷயம் தான். ஆனால் இவர்களை தெரியாத இவர்கள் மாதிரி இல்லாதவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 90% பீப்புள் இருக்காங்க, அவங்கள எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டே மாட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து அவர்களுக்கு நிறைய மன அழுத்தங்கிறது, மனைவி கூட பேச தெரியல, குழந்தைங்களோட பேச தெரியல. இன்னொரு நான் பார்க்கக்கூடிய ஒரு கேஸ் என்னென்னா, அதாவது வந்து இவர் 2 பேரும் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃபும் ஐடி தான், இவரும் ஐடி தான். இவர் வந்து தன்னுடைய ஊருக்கு போகிறாரு, ஊருக்கு போகிறப்போ வந்து இவங்க அக்கா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது, யார் இந்த ஆணுடைய அக்கா ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ 2 நாள் அவர் கூட இருந்து, ஏன்னா பிரெயின் இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உடனே ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, இவர் வரலைன்னு அடுத்த விஷயம், நீ வரலைன்னா இனிமேல் நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ உன் ஃபேமிலியோடய இருந்துக்கு நாளைக்கு டைவர்ஸ் நோட் அனுப்பிடுது. எங்கள் அக்கா கூட அப்சைட் இல்லை எனக்கு தெரியாது, நான் முக்கியமாக உனக்கு அக்கா முக்கியமா, டெல்மி சிங்கிள் ஆன்சர், நீ முக்கியம் அப்படி வா, இல்லை எங்கள் அக்காவுடைய உயிர் போடு, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இது ஒரு கேஸ், இது பெண்கள் பண்ண. இன்னொரு கேஸ் என்னென்னா, 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, மதியானம் லஞ்ச் வர்றாங்க, லஞ்சிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த சாப்பாடு இது பண்ணுறது, என்னது ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்களவா, அதை எடுக்கிறப்ப வந்து உள்ள மிளகாயில் இருக்கணும், அந்த மிளகாய் ஒதுக்கி வச்சு சாப்பாடு மட்டும் போயிடுறாரு. ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க, பார்த்த வினாடி அடுத்த ஈவினிங்கை கூப்பிட்டு, என்ன இந்த சாப்பாடை வந்து நீ தேவையானது எடுத்து தேவையில்லாத ஒதுக்கி வச்சுட்ட, நீ அன்ஃபிட் ஃபார் மை லைஃப், டைவர்ஸ் நோட்ஸ் அனுப்பு. இது என்ன விஷயம், எஜுகேட் நீங்கள் சொல்ல முடியுமா? சரி, இது வந்து பெண்கள் சார். இதே ஆண்கள் சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து அந்தரங்கமாக இருக்கக்கூடிய தனிமையான நாட்கள் இருக்குது இல்லைங்களா, 1 மாதத்தில் வந்து 3 நாள். இந்த பொண்ணு சொல்லுது எனக்கு இப்போ முடியலைன்னு சொன்னேன்னா, இந்த ஆண் சொல்கிறப்ப இல்லை நான் செக் பண்ணால் தான் நம்புவேன்னு சொல்கிறப்ப, இது எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது.
ஒன்று. இப்படி ஒரு கேஸ். அதே மாதிரி இன்னொன்று ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க தான், அதாவது எப்படி ஆளு பண்புகள் மாறுதுங்கிற சொல்ல, ஆளுங்கிற வார்த்தையை அங்கே சொல்லக்கூடாது, ஆளுமைங்கிறது பழைய வார்த்தை, பண்புகள் தான், ரத்தத்தினுடைய தன்மை மாதிரி மனதினுடைய தன்மை தான். ஒரு மேரேஜ் பண்ணோடனே உடனே அந்த ஆண் என்ன சொல்கிற அப்படின்னா, அந்த பெண்ணிட்ட உன்னுடைய ஏடிஎம் கார்டு விசா இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும், நான் சொல்கிறத நீ கேட்கணும், கரெக்டாக அங்கே போகணும், இங்கே வரணும், அப்படி தான். அப்போ என்னென்னா இங்கேயும் பெண்ணை வந்து அறிமுகப்படுத்துறது நடக்குது. அப்போ ஏன் இவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று நினச்சிக்கணும், அவர் கம்ப்யூட்டரில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேரில் ஸ்பெஷலிஸ்ட்டே தவிர ஒரு மனிதனை ஆப்ரேட்டரில் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது இல்லைங்களா. அப்போ இந்த மனிதனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சரியான உளவியல் சார்ந்த அணுகுமுறைகளை வந்து இவர்களுக்கு அறிவுப்படுத்தி இவர்களை செய்ய வச்சா மட்டுமே சந்தோஷமாக இருக்கும். இது நாளடைவில் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க நினைக்கிறது நடக்கணும், நடக்கணும். அதே மாதிரி வந்து ரெண்டு பேருமே ஒரு தனித்தனியான எல்லையை வகுத்துக்கிறாங்க. நான் யாரு கூட பேசினாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் எங்கே வேணாலும் அன்டைத்தில் வருவேன், இது ஆணும் சரி பொண்ணும் சரி அப்படிங்கிற அந்த சோஷியல்ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. இதுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து இதை வந்து ஊக்கப்படுத்திடுறாங்க, ஊக்கப்படுத்திடுறாங்க. எப்போ பாதிப்படுதுன்னா அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகி பிரச்சனை ஆகிறப்ப தான் இவங்க எங்களை தேடி வர்றாங்க. ஒன்றாச்சு. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பெண்கள் வந்து எப்போவுமே இது நம்ம பண்ணுறது தான், ஒரு பெண்ணோ ஆனோ ஆணோ வந்து நான் நீ நினைக்கிறதா கரெக்டு, நீ நினைக்கிற கரெக்ட்னு புகழ்ந்து புகழ்ந்து, அதாவது இப்போ என்ன பெரிய நாங்கள் பார்க்குறோம்னா குழந்தைகளை இப்படி தான் வளர்த்துறாங்க, உன்னால் முடியும் நீ செய், நீ செய்கிறதான் கரெக்டு. இந்த கல்லூரிகள் பள்ளிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா சார், இந்த மோட்டிவேஷன் தான். அதே மோட்டிவேஷன் தான் இங்கே நடந்திருக்குது. சரி, எப்படி கல்லூரிகள் பள்ளிகள் மோட்டிவேஷன் பண்ணுதுன்னா, நீ எது நினைக்கிறது செய், உன்னால் முடியும், உன்னால் முடியாது எதுவுமே கிடையாது, நீ நினைச்ச காரியத்துக்கு முடி இப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய விளைவு நிறைய மாணவர்கள் தவறான விஷயத்தில் போயிடுறாங்க, திருட்டு கொள்ளை இந்த மாதிரி விஷயத்தில் போயிடுறாங்க. அதுக்கு நாங்கள் எங்கிட்ட கூட்டு வந்து கடைசியில் அனலைஸ் பண்ணி பார்த்தா, சார் நேற்று மோட்டிவேஷன் பேசி கேட்டேன், நீ உன்னால் எது நினைக்காது செய், யாருக்கு பயந்துக்காதுன்னு சொன்னாங்க, நான் சொன்னேன் இப்படி தான் எல்லாமே செய்கிறாங்க. அப்போ மோட்டிவேஷன் இந்த வார்த்தையே தவறு. எப்போ ஊக்கப்படுத்தணும், ஒரு மனிதன் வாழ்க்கையில் இழந்து நொந்து வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிறப்ப வந்து அவனை தைரியப்படுத்திட்டு தான் இருக்கணும் தவிர, எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு குருட்டுத்தனமாக பிளைண்ட் தனமாக ஒன்றால் முடிவு செய்யணும், அவன் தப்பான ஐடியாவை வச்சுருக்கான், அந்த தப்பான ஐடியாவை தான் நான் செயல்படுத்துவான். இதே மாதிரி தான் வீட்லேயும் வந்து சில பெண்களை வந்து மோட்டிவேட் பண்ணிடுறாங்க, நீ செய்கிறது கரெக்டு, நீ செய்கிறது கரெக்ட்னு சொல்கிறப்ப அவங்க வந்து செய்யறதுக்கு ஆப்போசிட் செஞ்சால் யாருமே பிடிக்க மாட்டேங்குது. அப்போ என்னென்னா இந்த சமயத்தில் தான் இவங்க எங்கிட்ட வர்றாங்க, இது செய்ய முடியலன்னா அந்த பொண்ணு நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவேன். இதே நீங்கள் உட்கார்ந்து இடத்துலேயே வந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க, அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழுகிறாங்க, ஏமா சமூகத்துக்கு மாற்றம் நினைக்கிறீங்கன்னா, இல்லை நான் அப்படி தான் நடந்துக்கலாம், சரி உனக்கு எதுமா இப்போ சிரமமாக இருக்குது, என்னுடைய சிரமத்தை நீங்கள் தீர்த்து கொடுத்துருவீங்களா, தீர்த்து கொடுத்துருவாங்க, நான் சொல்கிறேன் நான் தீர்த்து கொடுத்துருவோம்மா, இவங்க ரெண்டு பேரும் செத்தா போகும் சார், இவங்க ரெண்டு பேரும் கேமையான்னு கருத்தி அழுகிறாங்க. அப்போ ஒரு பேரண்ட்ஸை வந்து மதிக்க தெரியாது, அந்த குழந்தையுடைய தவறு கிடையாது, இந்த பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணணும் தான் முன்னாச்சு. அப்புறம் நம்முடைய உறவு முறைகள்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நம்ம லீவு நாளில் வந்து ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறதோ, தங்கச்சி வீட்டுக்கு போகிறதோ, அத்தை வீட்டுக்கு போகிறதோ, இதெல்லாம் விட்டுட்டு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நல்லா படிக்கணும் அப்படின்னா சொந்தங்களை பேசக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பொண்ணோ அல்லது ஆணோ தவறான ஒருத்தர் கூட வெளி உலகத்துக்கு போகும்போது அந்த சொந்தக்காருக்கே தெரிய மாட்டேங்குது, சொந்தக்கார கேட்டாலும் குவாரியும் நீ யார் உன் வேலைப்பாட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுது. அப்போ இந்த சமூக வந்து கட்டணிப்பு எப்போவெல்லாம் குறைபாடு ஏற்படுதோ அப்போல்லாம் அவங்க தான் நினைக்கிறதா கரெக்ட்னு நினைக்க வர்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரே விஷயம் தெரிஞ்சுமா, கோர்ட் இதுதான் எங்களுக்கு நியாயமாக சொல்லும் போயிடுறாங்க. கோர்ட்டும் என்ன செய்யுதுன்னா, குடும்பத்தை சிதைக்கூடியாதுன்னு பல முயற்சி செஞ்சாங்கன்னா இவங்க அதை எடுத்து வரல, இல்லை சார் நீங்கள் சொல்கிற வேலையை செய்யுங்க அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை மாற்றுறதுக்கு தான் நிறைய வந்து நமக்கு உளவியல் ரீதியில் ஆலோசனை தேவைப்படுது.